இது ஆல் டுடே வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் எக்கனாமிக்ஸ் சாப்டர் டூ பார்த்துட்ருக்கோம் நேஷனல் இன்கம் பார்த்துட்ருக்கோம் நாட்டு வருமானம் அல்லது தேசிய வருமானம் என்ன என்னன்னு இருக்கோம் அதெல்லாம் என்ன டாபிக் பார்த்தோம் போன வீடியோவில் போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜிஎன்பி பார்த்தோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்என்பி வந்து பார்க்க போகிறோம் என்என்பி வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து நம்ம எப்படி டெட்டர்மின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் ரெஃபர் டு த வேல்யூ ஆஃப் த நெட் அவுட்புட் ஆஃப் த எக்கானமின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நெட் அவுட்புட் ஆஃப் எக்கானமி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ நம்ம பொருளாதாரத்துடன் நிகர உற்பத்தியோட மதிப்பு தான் நம்ம சொல்லுவாங்க என்என்பி அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக்கோட வேல்யூ ப்ரொடெக்ஷனோட வேல்யூன்னு நம்ம சொல்கிறோம் சரியா அதை நமக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம எப்படி நமக்கு கிடைக்கும் அப்போ என்என்பி இஸ் அப்டைன் பை டிடெக்டிங் த வேல்யூ ஆஃப் டெப்ரிஷியேஷன் என்என்பி நமக்கு வேணும் அப்படின்னா ஜிஎன்பியிலேருந்து நம்ம என்ன பண்ணோம் டிடெக்ட் பண்ணணும் டெப்ரிசியேஷனை அப்போ பண்ணாமனு கிடைக்கும் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் அலவன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் அசட் ஃப்ரம் த ஜிஎன்பி அதாவது சொத்தோட வந்து மாற்று கழிவு அதை வந்து நம்ம டிடக்ட் பண்ணோம்னா நான் கிடை தேசிய உற்பத்தி நமக்கு வந்து என்என்பிக்கு வந்து கிடைக்கும் நிகர தேசிய உற்பத்தி கிடைக்கும் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டே நமக்கு கிடைக்கும் சரி இப்போ என்என்பி நமக்கு வேணும் அப்படின்னா ஜிஎன்பி மைனஸ் டிடக்ஷன் டெஃப்ரிசேஷன் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க டெஃபிசியேஷன் அலவன்ஸ்னால் தேய்மான கழிவு ஒரு கேபிட்டலில் வந்து நம்ம போடுறோம் போட்டு ஒரு மிஷினிஸ் வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு மிஷினரிஸில் அந்த மெஷினரிஸ் வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா டெப்ரிஷியேஷன் அடையும் தேய்மானம் ஏற்படும் அதில் ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட் ஆகும் அப்போ அது நம்ம செய்யக்கூடிய அலவன்ஸ் அதை வந்து நம்ம டெடெக்ட் பண்ணணும் டெரெக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் என்என்பி வந்து நமக்கு கிடைக்கும் சரி இப்போ வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க வாட் இஸ் மீன் பை டெப்ரிஷியேஷன் டெப்ரிசியேஷன் என்னென்னு கேட்பாங்களா அதுக்கு என்ன பண்ணுற டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேபிட்டல் கன்சம்ஷன் அலவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா அதாவது கன்சம்ஷன் அலவன்ஸ்னால் என்ன டெப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது இதுக்கு ஒன்று நேம்மு மூலதன நுகர்வு கழிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் இதில் இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோமா இதுக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது இதுக்கான ஃபார்முலா இப்போ பார்த்தோம் அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க சப்போஸ் உனக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா என்என்பி எம்பி நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா என்டிபி மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் என்எஃப்ஐஏன்னு சொல்லுவோம் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடு இதை ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்என்பி கிடைக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்கும் அது ஒரு ஃபார்முலா இருக்குது உங்களுக்கு நான் நடத்துகிறேன் சரி இங்கே கவனிங்க என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் அதாவது காரணி செலவில் வந்து என்என்பி வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது ஃபேக்டர் காஸ்ட்னா என்னென்னு பார்க்கணும் நம்ம என்என்பி ரெஃபர் டு த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அவுட்புட் என்என்பி வந்து எதை ரெஃபர் பண்ணுது எதை வந்து குறிக்கிது அப்படின்னு பார்த்தோம் என்என்பி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் இருக்குல்லப்பா மார்க்கெட் வேல்யூட மதிப்பு இன்றைக்கி உற்பத்தி வெளியீட்டோட மதிப்பு எப்படி இருக்குன்னா மார்க்கெட் வேல்யூவோட மதிப்பு வச்சு மெஷர் பண்ணுவாங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா இப்போ அதோடைய மதிப்பு எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம் இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம் சரியா அப்போ யாஸ் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் த டோட்டல் ஆஃப் இன்கம் பேமெண்ட் மேட் டு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஐ மீன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்என்பி ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது சரியா அதாவது என்ன சொல்கிறாங்க டோட்டல் ஆஃப் இன்கம் பேமெண்ட் அதாவது மொத்த வருமான செலுத்தல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஐ மீன் இப்போ என்ன உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாமல் இருக்கலாம் ஒன்றும் இல்லைப்பா சிம்பிள் ஃபேக்டர்னால் என்ன காரணிகள்னு சொல்லுவோம் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி காரணிகள் உற்பத்தி காரணிகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபேக்டர் நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது அந்த காரணிகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுறோம் இப்போ மேலே வந்து பார்த்தோல்ல காஸ்ட்னா என்ன அர்த்தம் செலவு செலவுனா என்ன அர்த்தம் விலை ஐ மீன் என்ன சொல்லுன்னா விலை விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம் இப்போ லேபர் இருக்காங்க லேபர்ஸ் வந்து நம்ம வாங்கி நான் பயன்படுத்துகிறேன் அப்போ அந்த லேபர் என்ன பண்ணுறான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களா அப்போ அவனுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் வேஜஸ் கொடுக்குறேன் வேஜஸ் ஆர் சேலரிஸ் நான் பே பண்ணுறேன் அதை வந்து என்ன பண்ணுவோம் டோட்டல் இன்கம் பேமெண்ட்னு சொல்லுவோம் எனக்கு எக்ஸ்பென்ஸு பட் அதை வந்து அவனுக்கு அது இன்கம் ஓகேவா நான் உற்பத்திக்காரிக்கு ஒரு வருமானம் செலுத்தல்கள் வருமானம் வந்து அவனுக்கு வகுப்பு வருமானமாக இருக்கும் அப்போ டூ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சரியா தஸ் ஃப்ரம் த மணி வேல்யூ ஆஃப் என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நிகர தேசிய வந்து வாங்கணும்னா பண மதிப்பில் இருந்து நம்ம என்ன பண்ணோம் பண மதிப்பில் இருந்து டிடெக்ட் அமௌண்ட் ஆஃப் இன்டரக்ட் டேக்ஸ் ஐ மீன் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது மறைமுக வரி இருக்குல்லப்பா இன்டெரெக்ட் டேக்ஸ் இருக்குல்ல டேக்ஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்குது டைரக்ட் டேக்ஸ் இன்டெரக்ட் டேக்ஸ் இன்டெரெக்ட் டேக்ஸ்னால் மறைமுக வரி அப்போ அந்த டேக்ஸை வந்து நம்ம லெஸ் டெரெக்ட் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கும் ப்ளஸ் சப்சிடிஸ் ஆடு சப்சிடிஸ் ஆடுனால் ப்ளஸ்ஸு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல பாருங்கள் என்என்பி இருக்கா என்என்பி ஃபேக்ட்ரு காஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னா என்என்பி ஐ மீன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்என்பி மார்க்கெட் ப்ரைஸுங்கிறத எம்பின்னு சொல்லுவோம் எம்பி மைனஸ் என் ஐட்டினாலும் ஒன்று தான் இல்லை ஐட்டினாலும் இன்டெரக்ட் டேக்ஸ்னாலும் ஒன்று தான் நெட் இன்டெரெக்ட் டாக்ஸுன்னு சொல்லுவோத ஓகேவாப்பா நிகர மறைமுக வரி அதாவது மீன் நீங்கள் இன்டெரக்ட் டாக்ஸுன்னு கூட போட்டுக்கோங்க சிம்பிளாக இருக்கட்டும் மறைமுக வரி ப்ளஸ் சப்ஸிடீஸ்னால் என்ன அர்த்தம் மானியம் மானியத்தை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் என்என்பி ஃபேக்டர் காஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஈஸி தானே ஓகேப்பா சரி நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது பர்சனல் இன்கம்னால் என்ன பர்சனல்னால் என்ன அர்த்தம் தனி நபர் வருமானம்னு நம்ம சொல்லுவோம் சார் இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்கம் தான் சார் இப்போ பர்சனல் இன்கம்னு சொல்லுவோம் வெரி குட் குட் சூப்பர் பட் நான் என்ன கேட்டிங்கன்னா பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் இன்கம் ரெசீவ் பை த இண்டிவிஜுவல் ஆஃப் தி கண்ட்ரி ஃப்ரம் ஆல் ரிசோர்ஸஸ் பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் இன்டெரக்ட் டேக்ஸ் இன் த இயர் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம் இன்டெரெக்ட் டேக்ஸ் பே பண்ணுவோம் பட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இண்டிவிஜுவல் ஆஃப் த கண்ட்ரி நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரம் ரிசீவ் பை த இண்டிவிஜுவல் ஆஃப் த கண்ட்ரி ஃப்ரம் ஆல் ரிசோர்ஸஸ் ஆல் ரிசோர்ஸஸ்னால் பல வழிகளில் வருமானம் நமக்கு கிடைக்கும் தனிநபர் வருமானம் என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஃப்ரம் ஆல் ரிசோர்சஸ் பல வழிகளில் வரக்கூடிய வருமானத்தை தான் தனிநபர் வருமானம்னு நம்ம சொல்லுவோம் அப்போ எனக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்போ மற்ற அவருக்கு எவ்வளோ வருமானம் வருது ஒரு நாலஞ்சு பர்சன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் எவ்வளோ வருமானம் கிடைக்கிது அதாவது பர்சனல் இன்கம்னு சொல்லுவாங்க தனிநபர் வருமானம் ஓகேவா தனிநபர் வருமானம்னா ஒருத்தரை மட்டும் மென்ஷன் பண்ண முடியாது அப்போ ஒவ்வொருத்தராக நம்ம மென்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும் குறிக்கக்கூடியதாக இருக்கும் சரியா அதில் பர்சனல் இன்கம் இஸ் நெவர் ஈக்குவல் டு த நேஷ்னல் இன்கம் அதாவது பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது நாட்டு வருமானத்துக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் த ஃபார்மர் இன்க்ளூடு த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் வெரியாஸ் தே ஆர் நாட் இன் நேஷ்னல் இன்கம் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிநபருக்கு வருமான தனிநபர் வர ஒவ்வொரு தனிநபருக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாமே சேர்ந்தது தான் பர்சனல் இன்கம்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து நேஷ்னல் இன்கமுக்கு ஈக்குவலாக இருக்காது அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறாங்க பர்சனல் இன்கமோட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நேஷ்னல் இன்கம்மோட நம்ம ஆட் பண்ணுறதில்ல சரியா கவர்மெண்ட்டிட்ட கிடைக்கக்கூடியது பாருங்கள் பர்சனல் இன்கம் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் நேஷனல் இன்கம் பை டெரக்டிங் அன்டிஸ்ட்ரிபியூட் கார்பரேட் ப்ராஃபிட் அதாவது அன்டிஸ்ட்ரிபியூட் கார்பரேட் ப்ராஃபிட்னா என்ன அப்புறம் பென்ஷன் இருக்குதுல்லப்பா அந்த பென்ஷனையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் பென்ஷன்னா எதுவும் ஓய்வூதியம் சரியா அடுத்தது தேசிய வருமானத்தில் பங்களிக்கப்படாத கார்பரேட் லாபம் ஐ மீன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்டிஸ்ட்ரிபியூட் கார்பரேட் ப்ராஃபிட் அவன் வந்து கணக்கிலேயே காமிக்காமல் வச்சிருப்பான் ஆனால் அவனுக்கு வந்து வருமானம் கிடைச்சிருக்கும் கார்ப்ரேட் ஒரு நிறுவனத்துக்கு அந்த வருமானத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அதுவும் அண்டி எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் ஆடிங் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் உழைப்பாளருடைய பங்களிப்பு இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டிடெக்ட் பண்ணிக்கிறோம் சரியா அப்போ டெரெக்ட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் இது நமக்கு பர்சனல் இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இதுக்கான ஃபார்முலா பர்சனல் இன்கம் ஈஸி கோல்ட்டு நேஷ்னல் இன்கம் நமக்கு வேணும் சோசியல் மைனஸ் சப்ஸ்ட்ராக்ட் டிடக்ட் பண்ணுறோம் சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் கார்பரேட் ப்ராஃபிட் transfer ப்ள ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அதாவது தனிநபர் வருமானம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம நேஷ்னல் இன்கோட இன்கமோட நம்ம என்ன பண்ணுவோம் நாட்டு வருமானத்தோட ஆர் தேசிய வருமானம் அதோட நம்ம என்ன பண்ணுவோம் social செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அதாவது சமூக பாதுகாப்பு பங்களிப்புன்றிருக்குல்ல அதையும் அப்புறம் அன்டிஸ்ட்ரிபியூட் கார்பரேட் ப்ராஃபிட் வேறு வழியில் கிடைச்சக்கூடிய வருமானத்தையும் நம்ம என்ன பண்ணால் டிடெக்ஷன் பண்ணிக்கணும் ஐ மீன் மைனஸ் பண்ணிக்கணும் கழிச்சுக்கணும் அப்புறம் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் மாற்று செலுத்தல்கள் அப்போ அதை நம்ம பே பண்ண அமௌண்ட்டை ஆட் இதை சரியா இது ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு வந்து பர்சனல் இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் சரியா புரியாமல் இருந்தால் என்கிட்ட டவுட் தான் கேட்கலாம் ஓகே அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிஸ்போசபிள் இன்கம்னால் என்ன டிஸ்போசபிள் மீன்ஸ் செலவழிக்கக்கூடிய வருமானம் டிஸ்போசபிள் டிஸ்போசபிள்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவழிக்கக்கூடிய வருமானம் ஐ மீன் என்ன பண்ணுவோம் டிஸ்போசபிள் மீன்ஸ் செலவழிக்கக்கூடியது ஓகே கவர்னிங்க டெப்ரிஷியேஷன் என்னன்னு கேட்டோன்னா த ப்ராசஸ் ஆஃப் லாஸிங் வேல்யூன்னு நம்ம சொல்லுவோம் டெப்ரிஷியேஷன்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா எ பிரைஸ் தட் இஸ் லைக்லி டு பி பெய்டு ஃபார் சம்திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியா சரி அடுத்தது கவனிங்க டிஸ்போசபிள் செலவடிக்கூடிய வருமானம்னா என்னென்னு கேட்குறாங்க அப்போ டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஆல்சோ நவுன் ஆஸ் டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் ஒரு பர்சனல் என்ன யார் பர்ஸ்னல் மீன்ஸ் தனிநபர் இண்டிவிஜுவல் இண்டி இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம் இண்டிவிஜுவல் பர்சன் இண்டிவிஜுவல் தனிநபர் ஓகேவாப்பா அவர் செய்யக்கூடிய செலவை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா செலவழிக்கக்கூடிய வருமானம் டிஸ்போசபிள் இன்கம் எனக்கு இன்கம் ஏன் பண்ணுறேன் ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன் நான் செலவு என்ன பண்ணுறேன் என்னுடைய நுகர்வுக்காக நான் செலவு பண்ணுறேன் இல்லை டேக்ஸ் பே பண்ணுறேன் சரியா இட் இஸ் த இண்டிவிஜுவல் இன்கம் ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் எனக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணுறேன் அப்போ திஸ் இஸ் அமௌண்ட் அவைலபிள் ஃபார் ஹவுஸ்ஹோல்டு ஃபார் கன்சம்ஷன் சரியா ஒன்று கன்சம்ஷனுக்காக நான் செலவு பண்ணுவேன் நுகர்வுக்காக நான் ஒரு பொருளை வாங்கி நான் பயன்படுத்தணும் எனக்கு வரக்கூடிய வருமானத்தை வாங்கி நான் பத்திரமாக வந்து லாக் பண்ணி வச்சுருக்க முடியாது அது நான் என்ன பண்ணணும் நான் வந்து வரக்கூடிய இன்கம்மை நான் வந்து ஒன்று டேக்ஸ் கட்ட ஒன்று பே பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னுடைய கன்சம்ஷனுக்கு நான் பே பண்ணணும் சரியா அடுத்தது பாருங்கள் டிஸ்போசபிள் இன்கம் பர்சனல் இன்கம் டிடக்ஷன் டைரக்ட் டேக்ஸ் டிஸ்போசபிள் இன்கம் வேணும் அப்படின்னா பர்சனல் இன்கம் தனிநபர் வருமானத்துலேருந்து நேரடி வரியை வந்து நம்ம டேரக்ட் டாக்ஸை கழித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் டிஸ்போசபிள் இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஆஸ் த என்டையர் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் நாட் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் வரக்கூடிய வருமானத்தை அத்தனையுமே நம்ம என்ன பண்ணுவோம் செலவழிக்க முடியாது ஓகேவா அப்போ டிஸ்போசபிள் இன்கம் நம்ம என்ன பண்ணுவோம் இவர் சொல்லுவார் ஜேபிஎஸ்சே வந்து சொல்லுவார் ஸ்பெண்ட் அதாவது அவர் அதாவது வரக்கூடிய வருமானத்தை நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் கன்சம்ஷனுக்காக கன்சம்ஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க கன்சம்ஷனுக்காக நான் செலவு பண்ணுவேன் ஆனால் அதிகமாக பண்ண மாட்டேன் வரக்கூடிய இன்கம்மை நம்ம சேவிங்ஸில் போடுன்னு சொல்லுவாங்க அப்போ டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சரியா கன்சப்ஷன் ப்ளஸ் சேவிங்ஸ் வரக்கூடிய வருமானத்தை எல்லாமே செலவு பண்ண மாட்டேன் ஒன்று நான் ஒரு பொருளை வந்து வாங்கி பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்க யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன் ப்ளஸ் சேவிங்ஸ் சேவிங்ஸ்னால் சேவிங்ஸ்னால் என்ன அர்த்தம் சேமிப்பு சேமிப்பில் போட்டு வச்சுருவேன் இப்போ எனக்கு வந்து நூறுரூவா வருமானம் இருக்குது இன்கம் இருக்குது அப்படின்னா அறுபது ரூபா செலவு பண்ணுவேன் மீதி எவ்வளோ இருக்குது நாற்பது ரூபா இருக்கா அதை வந்து நான் சேவிங்ஸில் போட்டுக்குவேன் ஓகேவாப்பா இதை தான் நான் என்ன சொல்லுவேன்னா டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை தான் மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ் த என்டையர் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் நாட் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் வரக்கூடிய வருமானத்தை அத்தனையுமே நான் என்னால் செலவு பண்ண முடியாது சரியா சரி அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பர் கேபிட்டல் இன்கம்னால் என்ன பர் கேபிட்டல் மீன்ஸ் தலா வருமானம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட இன்கம் அதாவது ஆவரேஜ் ஆஃப் இன்கம் ஆஃப் எ பர்சன் ஆஃப் எ கண்ட்ரி இன் பர்டிகுலர் இயர் இஸ் கால்ட் பர் கேபிட்டல் இன்கம் தலா வருமானம் என்றால் என்னன்னு கேட்பாங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கூடிய ஒரு நபருடைய ஆண்டு வருமானத்தை தான் தலா வருமானம்னு சொல்லுவாங்க பர் கேபிட்டல் இன்கம் சரியா அப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்கம் ஒரு தனி தனிநபருடைய வருமானத்தை தான் நாம் என்ன சொல்லுவோம் பர் கேபிட்டல் இன்கம்னு சொல்லுவோம் சரியா அடுத்து ரிலீசன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பர் கேபிட்டல் இன்கம் அப்டைன் பை டிவைடிங் நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன் அதாவது இதுக்கான ஃபார்முலா பாருங்கள் பர் கேபிட்டல் இன்கம் நமக்கு தலா வருமானம் நமக்கு வேணும் தலா வருமானால் கேபிட்டல் இன் பர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க பிஐ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பர் கேபிட்டல் இன்கம் பிஐ அப்படின்னா அப்போ நேஷ்னல் இன்கம் மொத்த வருமானம் எவ்வளோ நம்ம நாட்டோட வருமானம் எவ்வளவு டிவைட் பை பாப்புலேஷன் எத்தனை பாப்புலேஷன் இருக்காங்க ரெண்டையும் நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு வந்து பர் கேபிட்டல் இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் சரியா சார் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் டிவைடிங் நேஷ்னல் இன்கம் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் நேஷ்னல் இன்கம் டிவைட் பை பாப்புலேஷன் ஓகேவா அதாவது மொத்த நாட்டு வருமானத்தையும் பா மக்கள் தொகையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் சார் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் பர் கேபிட்டல் இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் சரியா அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரியல் இன்கம்னா என்ன உண்மையான வருமானம் அதாவது உண்மையான வருமானம்னா என்ன அதாவது நாமினல் இன்கம் இந்த அதாவது நாமினல் இன்கம்னா என்ன நாமினல் மீன்ஸ் பெயரளவு வருமானம்னு நம்ம சொல்லுவாங்க இதை மணி இன்கமுக்கு இன்னொரு பேர் மணி இன்கம்னு சொல்லுவாங்க மணி இன்கமுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமினல் இன்கம் சரியா அதாவது பண வருமானத்துக்குன்னு ஒரு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பெயரளவு வருமானம்னு நம்ம சொல்லுவோம் சரியா நாமினல் இன்கம் இஸ் நேஷ்னல் இன்கம் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் இயர் பர்டிகுலர் இயர் இன் த வேர்ட்ஸ் ரியல் இன்கம் இஸ் பையிங் பவர் பவர் ஆஃப் நாமினல் இன்கம்னு சொல்லுவோம் அதாவது பண வருமானம் அப்படிங்கிறது தேசிய வருமானத்தை வந்து ஒரு வருஷத்தில் பொது விலை அளவுகள் அடிப்படையில் வந்து மதிப்பிடுறாங்க ஜென்ரல் ப்ரைஸ் லெவலில் வந்து நம்ம வேல்யூ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க சரியா பணம் வரும் அதாவது நாமினல் இன்கம்னால் என்ன நாமினல் இன்கம் ஆர் மணி இன்கம் அப்போ நேஷ்னல் இன்கம் என்ன வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு இயரில் ஜென்ரல் ப்ரைஸ் லெவலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதோடைய அளவு அடிப்படையில் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க மதிப்பிடுறாங்க வேல்யூ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னு கேட்டாங்கன்னா இன் வேர்ட்ஸ் ரியல் இன்கம் ஈஸ் ரியல் இன்கம்னால் என்ன உண்மையான வருமானம் அப்படிங்கிறது ஓகேவாப்பா ஒரு வருஷத்தில் பையிங் பவர் ஆஃப் நாமனல் இன்கம் அப்போ வாங்கக்கூடிய திறனும் ஒன்று இருக்குது அதுக்கடுத்தது நேஷனல் இன்கம் இஸ் த ஃபைனல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒரு பொருளை வந்து முடிவுற்ற பொருளாக இருக்கும் அதாவது ஃபினிஷ்டு குட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஃபைனலாக முடிஞ்சு இந்த ப்ராடக்ட் நம்ம என்னவா ஃபினிஷ்டு குட்ஸாக இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் முடிவுற்ற பொருளாக தான் இப்போ எனக்கு ஒரு ஐ ஒன் ஒன் காஃபி ஒன் கப் காஃபி அப்படின்னா ஒரு கப் எனக்கு காஃபி வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம இப்போ மில்க் வேணும் காஃபி பவுட்ரு வேணும் அப்புறம் கேஸ் அடுப்பு பெற்ற வைக்கணும் அப்புறம் ஃபயர் ஃபயர் பாக்ஸ் வேணும் இது எல்லாமே இருந்தால் தான் நமக்கு ஒன் கப் டீ காஃபி கிடைக்கும் அப்போ அது ஃபைனல் கூடஸ் ஃபைனல் மீன்ஸ் ஃபினிஷ்டு கூட்ஸ் நம்ம சொல்லுவோம் முடிவுற்ற பொருளாதான் தான் நான் என்னால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த முடிவுற்ற பொருளையும் அப்போ சர்வீஸ் ப்ரொடியூஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அதோடைய பணிகளுடைய மொத்த வேல்யூ அவ்வளவு அதையும் நம்ம மெஷர் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ரியல் இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் சரியா இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பட் இட் டஸ் நாட் இண்டிகேட் த ரியல் ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி இதை வந்து நான் என்ன கேட்டேன்னா இது வந்து ஒரு உண்மையான ஸ்டேட்டோட பொருளாதாரத்தை வந்து இண்டிகேட் பண்ணி சொல்ல முடியாது த ரியல் இன்கம் இஸ் டெரிவிடு இஸ் ஃபாலோஸ் இதில் இருந்து நமக்கு டெரிவ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது ரியல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம் நிலையான விலை எப்பயுமே மாறாமல் இருக்குது அஞ்சு அஞ்சு அப்போ நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட டிவைட் பை பி ஒன் டிவைட் பை பி ஜீரோ சரியா அதாவது பாருங்க பி ஒன் அப்படிங்கிறது ப்ரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் கரண்ட் இயர் நடப்பாண்டோட விலை குறியீடு எவ்வளோ இருக்குது அப்போ ப்ரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் பேஸ் இயர் அடிப்படை ஆண்டு இது பேஸ் இயர் வந்தோட அதோடைய குறியீடு எப்படி இருக்குது இன்றைக்கி வந்து கரண்ட் இயரோட குறியீடு எப்படி இருக்குது இண்டெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குது இண்டெக்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சரியா அதை ரெண்டி டிவைட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அதாவது கான்ஸ்டண்ட் ப்ரைஸ் நேஷ்னல் இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் பார்த்தோல்லப்பா ரியல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்கும் சொல்லி சொல்கிறாங்க ஓகேப்பா சரி இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ரியல் இன்கம்னால் என்ன யாருக்கா டவுட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் என் டவுட் வந்து கேளுங்க க்ளியர் பண்ணிக்கலாம் நான் இன்னொரு டைம் நடத்தக்கூட தயாராக இருக்கேன் ஓகேவா ப்ரிப்பேர் வால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க சரி உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துட்றேன் கவனிப்பா டிஃபைன் நேஷ்னல் இன்கம் எழுதியிருப்பீங்க ரைட் த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிவ் ஜிஎன்பி ஜிஎன்பி வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா எழுதிருங்க வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்என்பி அண்டு என்டிபி கேட்குறாங்க அடுத்தது ட்ரேஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிஎன்பி அண்டு என்என்பி பாருங்க

குறைப்பா என்ன சரியாப்பா ஓகேப்பா இந்தக்கான கொஷின்ஸ் ஆன்சர் எழுதி எனக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ பாய்